ஹாய், வெல்கம் டு அன்புநிலா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம திருச்சி பிரணவ் ஜுவல்ஸ் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ செயின்லாம் நல்லா ஆஃபர் போட்டிருக்காங்க, அந்த கலெக்ஷன் பற்றி பார்க்கலாம். அப்புறம் கடையில் வந்து இப்போ என்ன கரண்ட்டில் கோல்டு கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, கிராம் என்ன ரேட்டு, எப்படி வந்து செய்கூலி சேதாரம், இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடையோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கரூர் பைபாஸ் ரோடு, அதாவது மெகாஸ்டார் தேட்டருக்கு, அதாவது இன்னும் சொல்லணுன்னா புது பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது பிரணவ் ஜுவல்ஸு. இதுதான் திருச்சியில் இருக்க பிரணவ் ஜுவல்ஸு. நான் வந்து இப்போ இந்த திருச்சி பிரான்ஞ்சில் இருக்க பிரணவ் ஜுவல்ஸோட கோல்டு கலெக்ஷன் டோட்டலாக உங்களுக்காக வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேங்கிள் கலெக்ஷன் பார்க்கலாம். அதை பற்றி கடையில் உள்ளவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பாருங்கள். இப்போ நம்ம பேங்கிள் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு ரெட் ஆன்டிக் டைப் பேங்கிள்ஸ் வரும். இது எப்படி அப்படின்னா பவுன் வந்து உங்களுக்கு 3 பவுன் தான் வருது. இதோட மேக்கிங் சார்ஜ் பார்க்குறீங்க அப்படின்னா பர் கிராம்க்கு 300 மட்டும்தான் நம்ம சார்ஜஸ் பண்ணுறோம். இந்த 300 உங்களுக்கு பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் பேஸில் 6% வரும். இதே நீங்கள் அதர் ஷாப்லலாம் இதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் மினிமம் வேஸ்டேஜ் வந்து 16%லேருந்து 20% வரையுமே மினிமமாகவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதிகபட்ச வேஸ்டேஜ்லாம் அதிகபட்ச வேஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ்னாலே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வரும். இது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோடியம் ஃபினிஷிங் பேங்கிள். இதோட வெயிட் பார்க்குறீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன். இது 1.5 pound தான் இதோட வெயிட்டே. இதுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து பர் கிராம்க்கு 400 தான் வரும். இதுவும் உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான், ரோடியம் ஃபினிஷ் பேங்கிள்ஸ். இது எல்லாமே ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், ஃபேன்சி டைப் பேங்கிள்ஸ். இது எல்லாமே இதெல்லாம் லைட் வெயிட் கலெக்ஷன், கேரளா பேட்டர்ன் பேங்கிள்ஸ். இது எல்லாமே இதோட வெயிட் வந்து உங்களுக்கு பார்க்குறீங்கன்னா 1.5 pound தான் வரும். இதுக்கு ஸ்க்ரூ டைப் பேங்கிள், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய சைஸ் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மேக்கிங் சார்ஜ் வந்து பார்க்குறீங்கன்னா பர் கிராமுக்கு 250 மட்டும்தான் வரும். இந்த வளையல் வந்து டர்க்கி பட்டன்னு பேர். இதுக்கு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு 18% 20% போடுவாங்க. நம்மகிட்ட வந்து 5% தான் மேக்கிங் வந்து உங்களுக்கு 400 8% தான் மேக்கிங். செய்கூலியாக வந்து சேதாரமாக பார்த்திங்கன்னா 8% தான் வரும். ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா 20% 22% போடுவாங்க இந்த வளையலுக்கு. இது இந்த கேரளா பேட்டர்னு உங்களுக்கு நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து 18% 20% மேலே போடுவாங்க. நம்மகிட்ட 5% தான் வரும். 250 கிராம் மேக்கிங் சார்ஜு. அதை நீங்கள் வேஸ்டேஜாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 5% தான் வருது. அடுத்த ட்ரேடு இது கல்கட்டா பேட்டர்ன் மாடல். இது இது நீங்கள் நம்மகிட்ட எடுத்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் கிராமுக்கு 250, வெளியில் எடுத்திங்கன்னா இதுக்கு 24% போடுவாங்க. இங்கே நம்மகிட்ட வேஸ்டேஜை கன்வெர்ட்டாக பண்ணிங்கன்னா 5% தான் வரும். இது கேரளா பேட்டர்ன் மாடல், ஸ்குரு பேட்டர்ன், யார் வேணாலும் போடலாம். இதுவும் கிராமுக்கு 250 மேக்கிங்கு, 5% தான் வரும். நமக்கு வேறு டிசைன்ஸ் எடுத்துக்கோ. ஜென்ஸ் மாடல் காப்பு, இதுக்கு மேக்கிங் சார்ஜு கிராமுக்கு பர் கிராமுக்கு 250 தான். இதோட மேக் வெளியில் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து 15% 18% போடுவாங்க. நம்மகிட்ட வந்து 5%ல தான் வருது. மேக்கிங் சார்ஜாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 5% தான் வருது. பார்க்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். 5 3 pound இதுவும் ஜென்ஸு காப்பு தான். உங்களுக்கு 4 pound இது, 4 pound மேக்கிங் சார்ஜ். அதே மாதிரி கிராமுக்கு 250 தான். ப்ரேஸ்லெட்மா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கிங் சார்ஜு கிராமுக்கு 300 தான். நீங்கள் வெளியில் போனீங்கன்னா 24% இது இந்த இது அதனால் நம்மகிட்ட எடுத்திங்கன்னா கிராமுக்கு 300 தான் வரும். இது பாம்பே பேட்டர்ன் மாடல். நீங்கள் மேக்கிங் சார்ஜ் கிராமுக்கு 300 தான் வரும். வெளியிலலாம் எடுத்திங்கன்னா நீங்கள் 18 20% வரும். நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா இது கட்டிங் பேட்டர்ன். இந்த மாடல் வந்து உங்களுக்கு கட்டிங் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிராமுக்கு 250 தான். அதே வெளியில் எடுத்திங்கன்னா 20% வரும். இது இந்த மாடல் கல்கட்டா பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இது வெளில இதே கிராமுக்கு 250 மேக்கிங்கு,
அதர் ஷாப்பில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 25% போடுவாங்க. இருக்கு மீதி எல்லாம் அது பேங்கிள்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா 24% குறைஞ்சபட்சம் 24% போடுவாங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 5% தான் வரும். நல்ல கலெக்ஷன் இருக்கும் பாருங்கள். சொல்லுவாங்க மாடல்ஸ் இதுவன் நல்ல மேக்கிங் சார்ஜ் வந்து கிராமுக்கு 250 ரூபா. அதர் ஷாப் போனீங்கன்னா 24% போடுவாங்க, இல்லாட்டி 20%லேருந்து 24% போடுவாங்க. ஓகே. இது வந்து பார்க்குறீங்கன்னா டெம்பிள் கலெக்ஷன். இது வந்து இதோட வெயிட் வந்து பேக் செயின் இல்லாமல் உங்களுக்கு 72 கிராம் வருது, அதாவது 9 பவுன் இருக்குது. பின்னாடி செயின் சேர்க்குறோம் அப்படின்னா 6 கிராம்லேருந்து 8 கிராம் வரையும் செயின் சேர்க்கலாம். அப்போ உங்களுக்கு 10 பவுன் வந்துடும். இது ஒரு 10 பவுன். இது வந்து சோக்கர். இந்த சோக்கர் டைப் எப்படி அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இது வந்து 9.5 பவுன் வருது. பேக் செயின் சேர்க்குறீங்க அப்படின்னா 10 பவுன் வரும் இந்த சோக்கர் செட்டு. இது வந்து மிடிலில் யூஸ் பண்ணிக்கலாம், மிடிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெக்லைஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சோக்கர், ஒரு மிடில் ஹாரம், ஒரு நெக்லை, ஒரு ஹாரம் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் பார்க்குறீங்க அப்படின்னா 3 பவுன் தான் வரும். இதெல்லாம் ஆன்டிக் கலெக்ஷன். இதோட மேக்கிங் சார்ஜ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு மேக்கிங் சார்ஜ் பர் கிராமுக்கு 250 தான் வரும். இதுக்கு மேக்கிங் சார்ஜ் பர் கிராமுக்கு 300 வரும். இதுவும் உங்களுக்கு பார்க்குறீங்கன்னா இது டெம்பிள் கலெக்ஷன். இது வந்து ரெட் ஆன்டிக் கலெக்ஷன். இது ரெட் ஆன்டிக்லேயே சோக்கர் வரும். சோக்கருக்கு மிடிலில் போடுற நெக்லைஸ் மாதிரி இது வரும். இது அதோடய செட்டு ஹாரம். இதோட செட்டு அப்படியே பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 பவுன் தான் வரும் செட்டே. அப்படியே இதுக்கு வெளியே வந்து வேஸ்டேஜ் பார்க்குறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் உங்களுக்கு மினிமம் இது வந்து 19% இல்லாமல் தரமாட்டாங்க. மினிமம் வேஸ்டேஜே இதுக்கு அதிகபட்சமாக வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா 24% வரையும் போடுவாங்க. நம்ம கிராமுக்கு 300 தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறோம். அந்த கிராமுக்கு 300 உங்களுக்கு பர்சன்டேஜாக பார்க்குறீங்க அப்படின்னா 6% மட்டும்தான் வரும். இது பார்க்குறீங்க அப்படின்னா டெம்பிள் கலெக்ஷன். இது எப்படின்னா இதோட ஃபினிஷிங்ஸ்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு சாமி சிலை வச்சுருக்க மாதிரியும் அந்த அன்னப்பச்சி மயில் அதை சுற்றி உட்காந்துருக்க மாதிரியும் இருக்கும். இதோட சோக்கர் செட் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அப்படியே சாமி உருவம் பதிச்சது தான். இது குபேரன் ஒரு செட் உங்களுக்கு. இது எப்படி அப்படின்னா ஒரு சோக்கர், ஒரு மிடில் நெக்லஸ், ஒரு ஹாரம். இதோட செட்டு அப்படியே பவுன் உங்களுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இதோட பவுன் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு 17 பவுன் வரைக்கும் வரும். இதோட ஹாரம் வந்து உங்களுக்கு ஒரு 9 பவுன் வரும். இந்த 9 பவுன் ஹாரம் வந்து சென்டர் பீஸ் டாலர் வந்து உங்களுக்கு அப்படியே மகாலட்சுமி உருவம் பதிச்சது ரியலாக இருக்க மாதிரி இருக்கும். இதை சுற்றி வர அன்னப்பச்சி மயில் வந்து இதுக்கு அழகாக அந்த ரோப் யூ டைப்பில் நமக்கு ஹாரம் வந்து முடியும். இதோட மிடில் நெக்லஸ் வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு மகாலட்சுமி தான். ஃபுல்லாகவே அப்படியே மகாலட்சுமி உங்களுக்கு கவர் ஆகி இதோட வெயிட் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.5 பவுன் தான் வரும். இதோட சோக்கர் பார்க்குறீங்கன்னா சென்டரில் மட்டும் பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் ஒரு மகாலட்சுமி கொடுத்துருப்பாங்க. அதை சுற்றி கீழே பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பீட்ஸுக்கு மேலே உங்களுக்கு மாங்காய் லீஃப் கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே செட்டாக போடுறீங்க அப்படின்னா அழகாக இருக்கும். இப்போ வந்து பிரணவ் ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா செயின்லாம் நல்லா ஆஃபரில் போட்டிருக்காங்க. அதாவது கடை ஆரம்பித்த புதுசில் என்ன ஆஃபர் கொடுத்தாங்களோ அந்த ஆஃபரை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. தாலி செயினாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற எந்த செயினாக இருந்தாலும் சரி, செய்கூலி சேதாரம் எதுக்குமே கிடையாது. செயின் சம்மந்தப்பட்ட எதுக்குமே கிடையாது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. செயின் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆஃபரை வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நான் போனதுனால இது எனக்கு தெரிஞ்சுது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வணக்கம்மா, வாங்க. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா செய்கூலி சேரலாமல் செயின் ஆஃபரில் போயிட்டுருக்கு. எந்த செயின் ஆஃபரில் போயிட்டுருக்கு? செய்கூலி சேதாரம் ரெண்டுமே கிடையாது. மற்ற டைமை பார்த்தீங்கன்னா கிராமுக்கு 50 ரூபாயிலேருந்து 250 ரூபா செய்கூலி போடுவாங்க. இந்த ஆஃபர்னால நல்ல செய்கூலி சேதாரம்லாம் வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா பயன்படுத்திக்கலாம். ஓகே. ஒவ்வொரு செயின் இது வந்து சுந்தரி செயின்னு பேர். இதுக்கு இது வந்து சுந்தரி செயின். சாதாரண வெளிக்கடையில் பார்த்தீங்கன்னா 12% போடுவாங்க. நம்மள்ட்ட அந்த 12% கிடையாது. மூணு பவுன் வருது. இது பாக்ஸ் சுந்தரி 3 பவுன் வருது. இதுக்கு வந்து செய்கூலி சாதனம் கிடையாதுங்க. இது வந்து எஸ்லிப்புன்னு பேர். இதுக்கு
நார்மலாக வந்து இதுக்கு 15% வேஸ்டேஜ் போடுவாங்க. நம்ம மேக்கிங் கிராமுக்கு 200 ரூபா போடுவோம். ஆஃபர்னால அந்த 200 ரூபாயும் இந்த செயினுக்கு கிடையாது. இது வந்து 2 பவுன் வருதுங்க. இந்த 2 பவுனுக்குமே வந்து செய்கூலி சேரம் கிடையாது. நார்மலாக இதுக்கு வந்து 100 ரூபா செய்கூலி போடுவாங்க. இது வந்து செய்கூலியே சுத்தமாக கிடையாது. நாங்கள் இதுதான் வேலை. இது வந்து இதுவும் பாக்ஸ் சுந்தரி தான், 2 பவுன் வெயிட்டு. இதுக்கும் செய்கூலி சேதாரம் கிடையாது. நமக்கு 150 ரூபா செய்கூலி போடுவோம், அதுவும் இந்த ஆஃபர்னால கிடையாதுங்க. 5 பவுன் வருது. இதுக்கும் செய்கூலி சேதாரம் கிடையாது. நார்மலாக வந்து இதுக்கு 100 ரூபா செய்கூலி போடுவோம், இப்போ ஆஃபர்னால அந்த 100 ரூபாயும் கிடையாது. ஆமாம், எல்லாமே அதே மாடல் தான். அது 2-3 பவுன் வரைக்கும் இருக்குது. இதில் 2-3 முகப்பு செயின், 3 பவுன் வெயிட்டு. வெளிக்கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 12% வேஸ்டேஜ் போடுவாங்க. நான் இது அது வேஸ்டேஜே இல்லாமல் கொடுத்துட்ருக்கோம். அது சாதா டைமில் வந்தோம்னா கிராமுக்கு 150 ரூபா மேக்கிங் வரும். அதுவும் இந்த ஆஃபர்னால அந்த மேக்கிங் சார்ஜும் இல்லாமல் கொடுத்துட்ருக்கோம். 2 பவுன் இதுக்கு முகப்பு செயின். இந்த 2 பவுனுமே அதே மாதிரி மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் கொடுத்துட்ருக்கோம். பேர் எதுக்குமா, வெளிக்கடையெல்லாம் வந்தீங்கன்னா 12% வேஸ்டேஜ் போடுறாங்க. நாங்கள் வந்து மேக்கிங் சார்ஜ் கிராமுக்கு 150 ரூபா போகிறோம். ஆனால் இந்த ஆஃபர்னால அந்த 150 ரூபா கிடையாது. அடுத்தது இது வந்து எஸ்லிப்புன்னு பேருங்க. வெளிக்கடையில் வந்து 15% வேஸ்டேஜ் போடுறாங்க. எங்கள்கிட்ட வந்து கிராமுக்கு 200 ரூபா செய்கூலி வரும். இந்த இப்போ ஆஃபர்னால அந்த செய்கூலியும் வராது. ஆஃபர் முடிகிற வரைக்கும் அந்த செய்கூலி வராது. யாழ்ப்பாண கொடின்னு சொல்லுவோம் அந்த செயின். இது வந்து 3 பவுன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது நார்மலாக கிராமுக்கு 250 ரூபா செய்கூலி வரும். இப்போ இந்த ஆஃபர்னால அந்த இதுவும் கிடையாது. செயினுங்க இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து 18% வரையும் வேஸ்டேஜ் போடுறாங்க. எங்கள்கிட்ட வந்து அது கிடையாது. கருவமணியை மைனஸ் பண்ணிடுறோம். கருவமணியை வெறும் கோல்டுக்கு மட்டும் நார்மலாக கிராமுக்கு 250 ரூபா செய்கூலி வரும். இந்த ஆஃபர் முடிகிற வரைக்கும் அதுவும் கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸு மோதிரம். நார்மலாக வந்து இதுக்கெல்லாம் வந்து 18%லேருந்து 20% வேஸ்டேஜ் போடுவாங்க. நம்மள்கிட்ட வந்து கிராமுக்கு 100 ரூபா செய்கூலி வரும். 100 ரூபான்றதுல 3% தான் வேஸ்டேஜ் வரும். இது வந்து 1/2 பவுன் மோதிரம். இது ஃபுல்லாக 4 கிராம் மோதிரம். இது எல்லாமே 4 கிராம் மோதிரம். ஆமாம் ஆமாம். வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் மோதிரம். நார்மலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் வந்து 18%லேருந்து 20% வேஸ்டேஜ் போடுவாங்க. இந்த இது எங்கள்கிட்ட வந்து செய்கூலியே கிடையாதுங்க. இந்த மோதிரத்து எந்த இதுக்குமே செய்கூலி கிடையாது. காஸ்டிங் மோதிரம் இருந்தால் கிராமுக்கு 250 ரூபா செய்கூலி வரும். அது 22% வரையும் வெளியில் போடுறாங்க. காஸ்டிங் மோதிரம் எங்கள்கிட்ட வந்து செய்கூலி வராது. 250 ரூபா ஒரு கிராமுக்கு செய்கூலி வரும். 250 ரூபானா 5% தான் வேஸ்டேஜ் வரும். கிராம் வந்து 2 கிராம்லேருந்து 4 கிராம் வரைக்கும், 1 கிராம்லேருந்து 3-4 கிராம் வரையும் இருக்குது. அது வந்து டெம்பிள் டிசைன் அந்த மோதிரம் பேர். ஆ, ரெட் பாலிஷ் டெம்பிள் டிசைனே போடுங்க. இது வந்து டெம்பிள் டிசைன். இதுக்கு வந்து கிராமுக்கு 300 ரூபா செய்கூலி போகணும். 300 ரூபானா 6% தான். வெளியில் வந்து 26% வரையும் விற்கிறாங்க. இது கிராமுக்கு வந்து 100 ரூபா செய்கூலி வரும். 100 ரூபான்னா கிராமு 3% வரும். வெளியில் வந்து 12% வரையும் சேதாரம் போட்டு வித்துட்டுருக்காங்க. அடுத்தது ஜென்ஸு காஸ்டிங் ரிங். அது வந்து பார்த்திங்கன்னா கிராமுக்கு 250 ரூபா செய்கூலி வரும். வெளியில் 25% வரையும் போடுறாங்க. எங்கள்கிட்ட 250 ரூபானா கிராமுக்கு 250 ரூபா 5% வரும் வேஸ்டேஜ். இது வந்து பேபி ரிங்குங்க. பேபி ரிங் நம்மள்கிட்ட வந்து பீஸுக்கு 250 ரூபா செய்கூலி வருங்க. 1/2 கிராம்லேருந்து 1 கிராம் வரைக்கும் இருக்குது. பீஸுக்கு 250 ரூபா செய்கூலி வரும். வெளியிலலாம் 25% வரையும் வேஸ்டேஜ் போடுறாங்க. லேருந்து 1 கிராம் வரையும் இருக்குது. வேஸ்டேஜ் காஸ்டிங் ஒர்க்குங்க.
நம்மள்ட பார்த்தீங்கன்னா இதுக்கும் 250 ரூபா தான் கிராமுக்கு செய்கூலி வரும். 250 ரூபானா 5% வேஸ்டேஜ். வெளியில் கேஸ்டிங் ஒர்க்குக்கு குறைஞ்சபட்சம் 25-22 வரைக்கும் வேஸ்டேஜ் போடுறாங்க. இதெல்லாம் நம்மள்ட நல்ல ஒரு ஒரு பவுனுக்கு வந்து 4000 ரூபா வரையும் மிச்சமாகும். இது 3/4 பவுன்லேருந்து 1.5 பவுன் வரைக்கும். வந்து ஜென்ஸு லேடிஸ் அண்ட் கோல்டு வாட்சு கூட இருக்குங்க. கோல்டு வாட்ச் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கிராமுக்கு 500 ரூபா செய்கூலி வரும். 500 ரூபானா 10% வரும். இது வந்து ஃபுல்லாக இந்த இது மட்டும் டயல் மட்டும் டைட்டானிக் கம்பெனி. இது ஸ்டாப்பு கோல்டு. இந்த டயலு ஸ்டாப்புக்கு நிற்கிற இந்த சேஸோட இது இருக்கும். வந்து ஜென்ஸுக்கு வந்து 7 பவுன் வருதுங்க. இப்போதைக்கு தான் ஸ்டாக் இருக்குது. மற்றதெல்லாம் லேடிஸ்க்கு வந்து 1.5 பவுன்லேருந்து இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிறது இதுதான் இப்போ ஸ்டாக். அதாவது இப்போ தோடு ஃபேன்சி தோடுங்க அதுக்கெல்லாம் பேர். ரெண்டாவது இதுக்கு வந்து இதுவே அதே மாதிரி தான் செய்கூலி சேரங்க. இது வந்து மேக்ஸிமம் இந்த ட்ரேயில் உள்ளது செய்கூலியாக கிடையாதுங்க. வெளியில் வந்து 15% போடுறாங்க. அந்த இது கிடையாது. கேஸ்டிங் செட்டு வந்தால் அதுக்கு 250 ரூபா செய்கூலி வரும். ஜிமிக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா செய்கூலி வரும். தோடு வந்து 1 பவுன்லேருந்து இருக்குது. தோடு ஜிம்மிக்கு 1/2 பவுன்லேருந்தே இருக்குது. 1 பவுன் இது ட்ரே ஃபுல்லும் 1 பவுன் வரும். தோடு வந்து 1/2 பவுன்லேருந்தே இருக்குது. 1/2 பவுன், 3/4 பவுன், 1 பவுன் எல்லா வெயிட்லேயும் இருக்குது. இப்போ சைடு வளையம். அது சைடு வந்து 1/2 கிராம்லேருந்து 1 கிராம் வரைக்கும் இருக்குது. இதுக்குமே வந்து கேஸ்டிங் இருக்குது. இதெல்லாம் இதுக்கு வந்து கிராமுக்கு 300 ரூபா செய்கூலி வரும். ஜிமிக்கி இது 1/2 கிராம் அரைப்போன். ஜிமிக்கிக்கு வந்து 250 ரூபாலேருந்து 300 ரூபா வரையும் செய்கூலி வரும். கல்தோடு கல்தோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஃப்ளாட் ரேட்டு தான் இருக்குங்க. கல்தோடு ஃப்ளாட் ரேட்டு தாங்க. அதுக்கு செய்கூலி சேதாரம் சுத்தமாக வராது. வெயிட் அண்ட் ரேட் கிராம் வந்து 1 பவுன் இருக்கு. 1 பவுனில் 1.5 பவுன் இது மாதிரி இருக்கு. ஜிமிக்கு 4 கிராம். இதுக்கெல்லாம் எதுக்குமே செய்கூலி சேதாரம் ரெண்டுமே வராதுங்க. நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். தாலி பொட்டு தாலி இதுக்கு மட்டும் இந்த புட்டு தாலிக்கு மேக்கிங் கிடையாது தானே? ஆ, இந்த தாலி கட்ட புட்டு தாலி இந்த இதுக்கு மட்டும் மேக்கிங் வருங்க. கிராமுக்கு 250 ரூபா செய்கூலி வரும். நெக்லஸ் ஷார்ட் நெக்லஸ் 1 பவுன்லேருந்து 3 பவுன் வரைக்கும் ஷார்ட் நெக்லஸ் இருக்குதுங்க. சில மாடல் குறிப்பிட்ட மாடலுக்கு செய்கூலி வரும். சில மாடலுக்கு செய்கூலியும் வராது. இந்த நெக்லஸ்ஸு இது கேஸ்டிங் ஒர்க் நெக்லஸ்ஸு. இதுக்கு 250 ரூபா செய்கூலி வரும். அடுத்தது இன்னொன்று எடுத்து வைக்கிறேன். இது வந்து துபாய் நெக்லஸ்னு பேர் இருக்குங்க. இது வந்து 2 பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது கிராமுக்கு 300 ரூபா செய்கூலி வரும். 300 ரூபானா 6% வேஸ்டேஜ் வரும். வெளியே வந்து குறைஞ்சபட்சம் 22% கம்மி இல்லாமல் வைக்கிறாங்க. கேரளா நெக்லஸ் 1 பவுன், 3 பவுன் வரைக்கும் இருக்குங்க. இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் இருந்தால் மேக்கிங் வராது. பிளெயின் ஒர்க் இருந்தால் 100 ரூபா, 150 ரூபா செய்கூலி வரும். இது அதான் இது வந்து 6 கிராமு. இது ரெண்டுமே 6 கிராம் நெக்லஸ் தான். அது அது வந்து 2 பவுன். அது இப்போ நம்ம பார்க்குற மாடல் வந்து ஆன்டிக் செட்டு. இது வந்து எத்தனை பவுன் வருதுன்னா 8-10 பவுன் வரையிலும் இது வருது. இப்போ நம்ம பழைய நகையை போட்டு புதுசாக நம்ம அதை எடுக்கிறது எப்படின்னு இந்த கடையில் இருக்க அண்ணன் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள். நகை எங்கள் பிரணவ் ஜுவல்லர்ஸில் கொடுத்தீங்கன்னா 916னா அன்னைய ரேட்டுக்கே எடுத்துக்குவோம். 3% மைனஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்குவோம். அன்னைய ரேட்டுக்கே எடுத்துருவோம் நாங்கள். புது நகைக்கு நீங்கள் அப்படியே மாற்றிக்கலாம் நீங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்யூ.